வணக்கம் ஆல்ரெடி டிஎன்ஏயூவில் நிறைய வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி பண்ணியிருந்தேன் அதில் மிஸ் பண்ணப்பட்டிருந்த சில வேகன்சிஸ் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படிங்கிற வேகன்சிக்காக ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா இதற்காக விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய நேர்காணல் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரிய குளம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம் அது பெரிய குளம்ல இருக்கு அங்கே நாளைக்கு காலையில் ஒன்பது முப்பதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வேகன்சியும் ஜூனியர் ரிசர்ச் வெளில தான் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபதாயிரம் இருக்கும் பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைனா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய நேர்காணல் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாத கடதி கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை ஒன்பது மணிக்கு இருக்கும் எங்க அப்படின்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் இருக்குது இல்லையா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய ப்ராஜெக்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரையில தெரியுது இல்லையா நீம் சீட் ஈல் ப்ரடிக்ஷன் எஸ்பிளோரிங் வெதர் அண்ட் பிசியாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா அதான் ப்ராஜெக்டுடைய பெர் அதுதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவாக ஒர்க் பண்ண போறீங்க அடுத்து மூன்றாவது வேகன்சியும் ஜூனியர் ரிசர்ச் தான் இதற்கும் ஒரு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா இதற்காக விண்ணப்பிக்கலாம் ப்ராஜெக்ட் என்ன டைட்டில் என்ன ஐசிஏஆர் ஏசிஆர்பி பி இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஒரு ப்ராஜெக்ட் போல அதுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க இதற்கான நேர்காணலும் டிஎன்ஏயு கோயம்புத்தூர்ல காலையில ஒன்பது மணிக்கு இருக்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த மாத கடைசியில இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நான்காவது வேகன்ஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் அதுக்கும் ஒரு வேகன்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய நேர்காணலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க எந்த லொகேஷன் அப்படின்னா டிஎன்ஏயூ கோயம்புத்தூர்ல அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே இங்கப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷனில் தான் நடக்கும் இந்த டேட்டில் இந்த டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டுருச்சு நீங்கள் அந்த இன்டர்வியூவின் போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எது அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு ப்ரூஃப் அதோட சேர்த்து பப்ளிகேஷன் ஏதாச்சும் பண்ணியீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப் அப்புறம் மற்ற சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு அதுவும் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீன் சென்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேரில் இருக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆன்லைனில் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல இதற்கு முன்பு பிறன காணொலியிலையும் சொல்லியிருப்பேன் ஆன்லைனில் கிடைக்கல ஸோ அதற்காக நான் இன்னொரு வழி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இப்போ திரையில தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ கால் பண்ணி விசாரிச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு இன்னும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி அதாவது ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் சமிட் பண்ண வேண்டியிருக்கும் அதையும் எடுத்து கொண்டு போய்க்கோங்க அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இன்னொரு காணொலி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இன்னும் தேடி பார்க்கலாம் இதற்காக பிடிஎஃப் ஃபைல் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் தேடி பார்த்து எடுத்தது தான் ஸோ ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுவதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதன் மூலமாக ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க